ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஔவையார் எழுதிய மூதுரை பேஸ் பண்ணின கதையை பார்க்க போகிறோம். அட்டாலும் பால் சுமையில் குன்றாது அளவலாய், நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். விளக்கம்: எவ்வளவு காய்ச்சினாலும் பால் தன் சுவையில் இருந்து குறையாது. சங்கினை எவ்வளவுதான் தீயில் இட்டு சுட்டாலும் வெண்ணிறம் மாறாது. அதுபோல தன் செல்வத்தை எல்லாம் இழந்து வறுமை நிலையை அடைந்த போதிலும் மேன்மை குணம் கொண்ட உயர்ந்தவர்கள் குணத்தில் உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். எவ்வளவு நட்பு கொண்டாலும் அன்பு இல்லாதவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல? தூங்கலையா? எப்படிமா தூக்கம் வரும்? நாளைக்கு காலையில இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா தூக்கம் வருமா சொல்லு. எல்லாம் சரிதாங்க, ஆனா இதெல்லாம் நம்ம விதியில இருந்தா என்ன செய்ய முடியும்? இது விதியால நடந்தது இல்லம்மா, என்னோட முட்டாள்தனத்தால நடந்தது. எதையும் நான் மறக்கல. மா, அம்மா, சுபையா வந்திருக்கேமா. அம்மா, அறுவடை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஐயா நெல் மூட்டை எல்லாம் வீட்டுல இறக்கிட சொன்னாரு, அதான் கொண்டு வந்திருக்கேன். உள்ள இறக்கி வச்சிடவா அம்மா? சரிப்பா, உள்ள இறக்கி வச்சிடு. இந்த வருஷம் ரொம்ப நல்ல விளைச்சல்மா, நல்ல பயிர் வந்திருக்கு, காய்கறி எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லா முட்டையும் இறக்கி வச்சுட்டேமா, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. உள்ள வந்து கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போப்பா. இல்லம்மா, அறுவடைனால இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இறக்கிட்டு சீக்கிரம் போகணும், ஐயா சீக்கிரம் வர சொன்னாரு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. அம்மா, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கு காசு கொடுங்க, நான் கடைக்கு போகணும். அம்மாவும் கடைக்கு தான்ப்பா போறேன். வா, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன். ஹை, மோட்டர் வண்டி. அம்மா அம்மா, அப்பா கிட்ட சொல்லி எனக்கும் ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுங்கம்மா. சரிப்பா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். இப்போ இதுல இருந்து கீழே இறங்கு, யாரோடதுன்னு தெரியல, அப்புறம் வந்து திட்டுவாங்க. அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்ல இருக்கிறத சுபையா அண்ணன் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சரிம்மா, கொடுத்து அனுப்புறேன். பையன் என்ன தின்பண்ணம் கேட்கறானோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க அண்ணாச்சி. என்னக்கா, சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்க போல? என் மருமக சமைக்கிறா, நான் காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ சமைச்சிட்டு இருக்க. சரிக்கா, உங்க சத்தம் கேட்டுச்சு, சரி அதான் பேசலாமேனு வந்தேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மா, நான் உங்க வீட்டுல வேலை பார்த்தேனே ராக்காயி, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ, தெரியும் டாக்காயி, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க புண்ணியத்துல ஐயாவோட புண்ணியத்துல நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என் பொண்ணுக்கு கண்ணாலம் வச்சிருக்கேம்மா, வீட்டுக்கு வந்து கூப்பிடுவேன். சரி, உங்களை இங்கே பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்மா, பொண்ணுக்கு கண்ணாலம் வச்சனால ஏதாவது கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்குமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. ஒரு நிமிஷம் இரு. எக்கோ, பார்த்தீங்களா? இந்த ராக்கை, இந்த தோடை வச்சுக்கோ, அப்புறமா வீட்டுக்கு வா, காசு தரேன். மா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்மா, நான் வரேம்மா. தாயம்மாக்கு ரொம்ப நல்ல மனசு வசந்தி. அட, ஏன் தண்ணி வேற, அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க,
அவகிட்ட இருக்க அவ குடுக்குறா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொடுக்க வேண்டியதுதானே. எதுக்கு பெரிய இவ மாதிரி இங்க நின்னுக்கிட்டு தோட கலட்டி கொடுக்கவும் இதுவும் அதுவும். அப்படியா சொல்ற? சரி, ஏமா உங்க காதுல இருந்த தோட கலட்டி அந்த அம்மாவுக்கு கொடுத்தீங்க. நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம கையில என்ன இருக்கோ அதை உடனே கொடுத்துடணும்ப்பா. அவங்கள நம்ம காக்க வைக்க கூடாது. சரிம்மா. தாயம்மா, தாயம்மா. இதோ வந்துட்டேங்க. அடடே, வாங்கனே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கனே, உட்காருங்கனே. என்னனே, ஆளே மாறிட்டீங்க? ஆமாம்மா, பட்டணத்துக்கு போயாச்சுல்ல, அதனால அதுக்கு தகுந்தபடி மாறிதானே ஆகணும். நானும் இவனை வாடா பட்டணத்துக்கு வாடான்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா இவன் தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். விவசாயத்தையே கட்டி அழுதுட்டு இருக்கான். என்னன்னு விவசாயம் மாதிரி வருமா? எத்தனை பேருக்கு நம்ம அதனால சோறு போடுறோம். அதுல வர புண்ணியம் வேற எதுலயும் வராதுனே. ஜாடிக்கேத்த மூடிதான். அதனாலதான் அவனும் பட்டணத்துக்கே வர்றது இல்ல. சரி சரி, பையன் எப்படி இருக்கான்? இங்க பேசிட்டு இருங்கனே, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் ரெண்டு நாள் இங்கதான் தங்க போறேன். ஆறு அமர சமைச்சா போதும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னே. என்னப்பா, சாப்பிட்டுட்டு நல்லா சில்லுன்னு காத்து வாங்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆமாம்ப்பா, என்ன இருந்தாலும் கிராமம் மாதிரி வராது தான். ஆமாம், அங்கே கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இருக்கே நிலம், அதெல்லாம் உன்னோடது தானே? ஆமாம்ப்பா, எல்லாமே என்னோடது தான். சரி, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். விவசாயம் எப்படி பண்ணுற? மாடை வச்சு தான் இன்னும் உழுவுறியோ? ஆமாப்பா. ஏ இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மோட்டார் கம்பெனி வச்சிருக்கான். நல்ல டிராக்டர், ரொம்ப தரமான டிராக்டர் எல்லாம் இருக்கு. உழுவுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ பேசாம டிராக்டர் வாங்கின, இவ்வளோ நிலம் இருக்கு, இதில் மாடை வச்சு உழுந்தா ரொம்ப கஷ்டம்ப்பா. சரி, போர் போட்டியா இல்லையா? இல்லப்பா, போர் எல்லாம் ஒன்றும் போடலை. அது போக டிராக்டரு, போரு இதெல்லாம் போனா ரொம்ப செலவாகும் இல்லப்பா. அட, நீ எதுக்கு செலவுக்கு கவலைப்படுற? உன்கிட்ட இல்லாத பண காசா? நீ சொல்றதும் சரிதான்ப்பா, ஆனா பணம் காசுன்னு கையில இல்லை, எல்லாம் சொத்து பத்தா தானே இருக்கு. அப்போ ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு சொத்தை மட்டும் விற்று இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம்ல. என்னப்பா சொல்ற, சொத்து விற்கிறதா? இல்லப்பா, சின்ன காணி நிலத்தை விற்றா போதும், நானே வாங்கிக்கிறேன். எனக்கும் இங்க நிலம் எதுவும் இல்லைப்பாரு. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, என்கிட்ட அந்த நிலத்தை வித்துட்டு அதுல வர காசுல டிராக்டரும் போரும் போட்டினா உனக்கு இன்னும் நல்லா இருக்கும்லப்பா. அதான் சொல்றேன். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி, என்னன்னு காலையில பேசுவோம். என்னப்பா, தோட்ட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கும் நேரம் ஆச்சு, நானும் வந்து ரெண்டு நாள் ஆச்சுல. நானும் ஊருக்கு கிளம்புறேன். என்ன, எதுவும் சொல்லலை? சொத்து விற்கிற விஷயமா கேட்டேனே, என்ன ஆச்சு, எதுவும் முடிவு பண்ணிருக்கியா? ஆமாப்பா, முடிவு பண்ணிட்டேன். சரி, ஒரு காணி நிலத்தை விற்று நீ சொன்ன மாதிரி செஞ்சா நல்லா தான் இருக்கும்னு எனக்கும் யோசனை வருது. சரிப்பா, உனக்கு எந்த இடம் வேணும்னு சொல்லு, அதை முடிச்சிடலாம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்னைக்கே என் கூட வா, பட்டணத்துக்கு போயிட்டு அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியா, சரி, நான் தாயம்மா கிட்ட சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்கிறேன். அப்போது நம்ம போயிட்டு வந்துடலாம்.
ஐயா தபால். இங்க தங்கவேலுங்கிறது யாரு? நான் தான் தங்கவேலு. உங்களுக்கு தான் தபால் வந்திருக்கு. இந்தாங்க ஒரு கையெழுத்து போட்டுட்டு இதை வாங்கிக்கோங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா? சரிங்க ஐயா, படிச்சு சொல்றேன். ஐயா, நீங்க இருக்கிற இந்த வீடும் நீங்க அனுபவிக்கிற இந்த நிலங்களும் ராஜபாண்டிங்கிறவருக்கு சொந்தமானதாகவும் அவர் ஏமாத்தி நீங்க இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவர் வழக்கு தொடுத்திருக்காரு. அதுக்குண்டான பத்திரத்தை எல்லாம் சமர்ப்பிச்சதுனால கோர்ட் உங்களை இந்த வீட்டை விட்டு இந்த நிலங்களை விட்டும் நாளைக்கே வெளியேறுமாறு உத்தரவு போட்டிருக்குங்க ஐயா. அவனை நம்பி நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அவன் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. என்ன வசந்தி கூப்பிட்டியா? ஆமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது வசந்தி. முதலாளி அம்மா அன்னைக்கு வந்து காசு வாங்கிக்க சொன்னாங்க. அதான் சரி அவங்கள பாத்துட்டு வரலாமேனு போறேன். ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? தாயம்மா இப்ப அந்த வீட்டுல இல்ல. எல்லாத்தையும் இழந்து இப்போ அந்த பக்கம் ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்குல்ல, அங்க இருக்காங்க. போய் பாரு. என்ன வசந்தி சொல்ற? அம்மா இப்ப அந்த வீட்டுல இல்லையா? ஆமா ராக்கை, உனக்கு விஷயம் தெரியாதா? தாயம்மா இப்ப அந்த வீட்டுல இல்ல, அந்த ஓட்டு வீட்டுலதான் இருக்கா. நீ போய் பாரு வேணும்னா. சரி, நான் இப்ப உடனே போய் பாக்குறேன். சொன்னாங்க நீங்க இப்படி இந்த வீட்ல இருக்கீங்கன்னு. அதாம பாத்துட்டு போலான்னு வந்தேன், மனசே கேக்கலம்மா. அட விடு ராக்காய், நீ அன்னைக்கு உன் பொண்ணுக்கு பணம் கேட்டிருந்தல, புடவெல்லாம் வாங்கிட்டியா? அட என்னம்மா இத போய் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்த பட்டு புடவைய என்னோட சார்பா வச்சுக்கோ ராக்காய். மா ரொம்ப நன்றிம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்களை அந்த கடவுள் சும்மா விட மாட்டாருமா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேம்மா. பாத்தியா வசந்தி, இதைத்தான் ஔவையார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யாருக்கும் புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில பார்ப்போம். பை பை.